ஹலோ எவ்ரிவன், நான் சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் இயாஸ். இன்று நாம் உங்களது கணவன் வீட்டாரை உங்கள் பக்கம் கவர்ந்தெழுப்பது எப்படி என்பது பற்றியே பார்க்க இருக்கின்றோம். ஆண்களின் மிகப்பெரிய வீக்னஸே அவர்களது வயிறுதான். விதம் விதமாய் வகை வகையாய் சாப்பிட அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் தானாய் அதை செய்து சாப்பிட பெரும்பாலான ஆண்களுக்கு தெரியாது. தெரிந்தாலும் செய்ய தோன்றாத சோம்பறித்தனம். அதுவும் போக அதெல்லாம் பொம்பளை வேலை என்கின்ற ஒரு நொண்டி சாக்கு கூட அவனிடம் இருக்கிறது. ஆனால் யாராவது வாய்க்கு ருசியாய் சமைத்து போட்டால் போதும், உடனே வயிற்றுக்கு வஞ்சனை வந்துவிடக்கூடாது என்று அந்த நபரை இவர்கள் போற்றி பாதுகாக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஆகையால் உங்கள் கணவனுக்கும் அவர் குடும்பத்தை சேர்ந்த ஆண் குலங்களுக்கும் வயிறு நிறைய ருசியாய் தினம் தினம் ஒரு சாப்பாட்டை சமைத்து போடுங்கள். நமக்கு நம் அம்மாவின் சமையல் ரொம்பவும் பிடிக்கிறது. உலகில் தலை சிறந்த 7 நட்சத்திர ஓட்டலாக இருந்தாலும் அங்கு கிடைக்கும் உணவு எங்கம்மா செய்கிற மோர்க்குழம்பு மாதிரி வருமா என்று பெண்களையே யோசிக்க வைக்கின்றது என்றால் ஆண்களின் கதியை யோசித்து பாருங்கள். பிறந்தது முதல் சாப்பிட்டு பழகிய அந்த ருசியைத்தான் எங்கு சென்றாலும் தேடுவார்கள். அதனால் உங்கள் வீட்டு பாணியில் சமைப்பது போக உங்கள் கணவன் வீட்டு பாணியிலும் சமைக்க கற்றுக்கொள்ளுங்கள். இதிலெல்லாம் எங்கள் வீட்டு பழக்கம் பெட்டரா, உங்கள் வீட்டு பழக்கம் பெட்டரா என்கின்ற அற்ப ஈகோவெல்லாம் பார்க்காதீர்கள். மனிதர்கள் கிரியேச்சர்ஸ் ஆஃப் ஹேபிட் என்பதால் நெடுநாள் பழக்கங்களை நம்மால் எளிதில் மாற்றிக்கொள்ள முடிவதில்லை. அதனால் உங்களை மனம் முடித்த மறுக்கணமே உங்கள் கணவன் தன் பிறந்த வீட்டு பழக்க வழக்கங்களை ஏற கட்டி வைத்துவிட்டு உங்கள் வீட்டு பழக்கங்களுக்கு மாறிவிடுவார் என்று ஒருபோதும் நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். இதன் அநியாயம், நானும் தான் மனுஷி, எனக்கும் தான் தாய் வீட்டு பழக்கங்கள் இருக்கின்றன, நான் மட்டும் ஏன் அவற்றை விட்டு கொடுத்து அவன் வீட்டு வழக்கங்களை சுயீகரிக்க வேண்டுமாம் என்று கேட்க தோணுகிறதா? உங்களை யார் விட்டு கொடுக்க சொன்னது? உங்கள் இஷ்டப்படி நீங்கள் சமைத்து சாப்பிடலாம். நீங்கள் சமைப்பது உங்கள் கணவருக்கு பிடித்தால் நல்லம்தான், ஆனால் பிடிக்காவிட்டால் என்ன செய்வது? உடனே அவர் வீட்டு விதத்தில் சமைத்து போடுங்கள். சமையல் மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் தான் பெரிய தகராறுகளை உருவாகின்றன. அதனால் இந்த சின்ன விஷயத்தை பெரிதுபடுத்தாமல் அந்த சமயத்துக்கு அவர் வழியில் போய்விடுங்கள். யார் தாய் வீட்டு பழக்கமாக இருந்தால் என்ன, அது சுலபமாகவும் சுவையாகவும் இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு சட்டுப்புற்றுநர் சமையலை முடித்து அடுத்த வேலைக்கு போவதுதானே புத்திசாலித்தனம். அடுத்த வேலையாக நீங்கள் செய்ய வேண்டியது புகுந்த வீட்டு ஆண்களையெல்லாம் புகழ்ந்து தள்ள வேண்டும். அது அந்த வீட்டு சின்ன பிள்ளையாக இருக்கலாம், அல்லது பெரிசாக இருக்கலாம், அல்லது ஜிம்முக்கு போய் உடம்பை ஃபிட்டாக வைத்திருக்கின்ற ஒரு பொடியனாக கூட இருக்கலாம். எல்லாவற்றையும் எல்லோரையும் பாராட்டி உன்னை போல வருமா என்று தூபம் போட்டு வையுங்கள். ஏன் இப்படியெல்லாம் கண்டுகொள்ள வேண்டுமாம் என்கிறீர்களா? ஆண்கள் என்றாலே அவர்கள் உடம்பில் டெஸ்டஸ்ட்ரோன் ஊறும். இந்த டெஸ்டஸ்ட்ரோன் அதிகமாக இருந்தால்தான் ஆண்கள் பெருந்தன்மையாக நடந்து கொள்வார்கள். இவர்களின் டெஸ்டஸ்ட்ரோன் அளவு அதிகமாக இருந்தால்தான் ஆண்கள் நல்ல மூடியிலே இருப்பார்கள், இல்லாவிட்டால் உங்களை காலி பண்ணி விடுவார்கள். இந்த டெஸ்டஸ்ட்ரோனை அதிகப்படுத்த வேண்டுமென்றால் ஹா, நான் மிகப்பெரியவன் என்கின்ற நினைப்பை அவன் மனதில் கொண்டு வர வேண்டும். இந்த நினைப்பு அவன் மனதுக்குள் வர வேண்டுமென்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீதாண்டா கிரேட் என்று எப்போதுமே அவனை பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் பாராட்டு அவன் மனதை குளிர வைக்கும், கூடவே டெஸ்டஸ்ட்ரோனையும் ஏற்றி வைக்கும். அதனால் அவன் படு குஷியாக போய்விடுவான். இவ்வளவு மன எழுச்சியை தரும் உங்களை பத்திரமாக பாதுகாக்க முயல்வான். இதனால் உங்களுக்கும் செக்யூரிட்டி கூடும். ஆகையால் புகுந்த வீட்டு ஆண்களையெல்லாம் மெச்சி வையுங்கள், பாராட்டுங்கள். அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் தாய் வீட்டில் நீங்கள் அழுக்கு வடியும் நைட்டில் பரட்டை தலையுடன் பகலெல்லாம் சுற்றி வந்தாலும் யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள். ஆனால் இதே மாதிரி உங்கள் கணவன் வீட்டில் இருந்தால் வேலைக்காகாது. கணவன் வீட்டு ஆண்களை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டுமா? காலையிலே குளித்து ஃப்ரெஷ் ஆகி ஸ்மார்ட் ஆகி சட்டை போட்டுக்கொண்டு எப்போதும் கலகலவென்று ஃப்ரெண்ட்லியாக இருக்க வேண்டும். உங்களை பார்த்தாலே ஐ, நம்ம வீட்டுக்கு ஒரு புது பொண்ணு இருக்கு என்கிற எண்ணம் வர வேண்டும். ஏன் வர வேண்டும்? பிகாஸ் புதிதாய் பெண்களை பார்க்கின்ற பொழுது ஆண்களுக்கு கோபம் குறைந்து அன்பு பெருக்கெடுக்கும், உங்களுக்கு உதவி செய்ய தோன்றும். அதற்காக ஓவராய் ட்ரெஸ் செய்து கொண்டு செக்ஸியாக சுற்றி வந்து விடாதீர்கள். நீங்கள் அவர்களுக்கு வளைவிருக்கிறீர்கள் என்று அந்த வீட்டு ஆண்கள் தவறாக நினைத்து கொண்டு வரம்பு மீறி நடக்கக்கூடும். அதைவிட ஆபத்தாய் அந்த வீட்டு பெண்கள் எல்லாம் பத்திரகாளியாக மாறி உங்களை உண்டு இல்லை என்று செய்து விடக்கூடும். அதனால் அளவுக்கு அதிகமாக போய்விடாமல் பார்க்க லட்சணமாய் இருக்க மட்டும் முயலுங்கள். இதையெல்லாம் செய்தீர்கள் என்றால் அந்த வீட்டு ஆண்கள் எல்லாம் உங்கள் கட்சியின் நிரந்தர உறுப்பினர்களாகி விடுவார்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். கவுன்சிலிங்கின் தமிழ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனுக்கு கேளுங்கள். நன்றி, வணக்கம்.